சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொள்வது உங்கள் பி கே குரு. நாம் இன்று ஏகாதசி தோன்றிய புராண வரலாற்றை பற்றி நாம் இப்போது இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்திலே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிட பிறவிகளுக்கும் மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வந்தவன் முரன் என்ற அசுரன். அந்த முரன் என்ற அசுரனால் மக்கள் மிகவும் வேதனையை அடைந்தார்கள். அந்த அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு இறைவன் ஈசனை வேண்டினார்கள். அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடையுமாறு சிவபெருமான் கூறினார். அந்த மக்களும் அதன்படியே அனைத்து மக்களுமே விஷ்ணுவை சரணடைந்தார்கள். தங்களை காக்குமாறு மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். அதன்படியே மகாவிஷ்ணுவும் அந்த மக்களை காப்பதற்காக அந்த அசுரனோடு 1000 ஆண்டுகள் போர் புரிந்து கொண்டே இருந்தார். கடுமையாக அந்த போர் நீடித்தது. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரியகாஸ்மிரத்தில் உள்ள ஒரு குகைக்குள் சென்று படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அந்த ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட முரன் என்ற அசுரன் மகாவிஷ்ணுவை கொள்வதற்கு துணிந்தபோது அவருடைய திவ்ய சரீரத்திலிருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவிலே வெளிப்பட்டு அந்த அசுரன் மகாவிஷ்ணுவை நெருங்கிய வேளையிலே அந்த பெண் வேடத்தில் பெண் உருவத்திலே வெளிப்பட்ட அந்த சக்தி ஓங்காரம் அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. அதிலே அந்த அசுரன் அழிந்து போனான். அப்போது விழித்தெழுந்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த ஓங்கார சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு அந்த ஏகாதசி தினத்தில் உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என அந்த பெண்ணிற்கு வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் அன்றைய தினத்திலே கண் விழித்து விரதத்தை கடைபிடித்தோமென்றால் அவரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகமாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இறைவனின் நினைவிலிருந்து ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து தூய்மையை கடைபிடியுங்கள். நன்றி.